தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பதவியில் இருந்து விஷால் விலக வலியுறுத்தி இயக்குநர் சேரன் தரப்பு தயாரிப்பாளர்கள் பொதுக்குழுவில் ரகளையில் ஈடுபட்டனர். தன் மீது எந்த புகாரும் இல்லாததால் பதவி விலக அவசியமில்லை என விஷால் விளக்கம் அளித்திருக்கிறார். நடிகர் விஷால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கில் தாமதமாக காலை 11:30 தொடங்கியது. விஷால் உள்ளிட்ட நிர்வாகிகள் வராத நிலையில் தமிழ்தாய் வாழ்த்துடன் கூட்டம் தொடங்கியதற்கு நடிகர் மன்சூர் அலிகான் எதிர்ப்பு தெரிவித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து நண்பகல் 12 அளவில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால், துணைத் தலைவர் பிரகாஷ்ராஜ், எஸ் ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா உள்ளிட்டோர் மேடைக்கு வந்தனர். அப்போது ஆர்கே நகர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்த விஷாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இயக்குநர் சேரன் தயாரிப்பாளர்களுக்கு செய்த நன்மைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். தயாரிப்பாளர் சங்கத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் வரவு செலவு கணக்குகளை காண்பிக்க வேண்டும் என்றும் சில தயாரிப்பாளர்கள் முடக்கமிட்டனர். மேலும் தலைவர் பதவியில் இருந்து விஷால் பதவி விலக வலியுறுத்தி இயக்குநர் சேரன் தரப்பினர் மைக்குகள் உள்ளிட்டவற்றை பிடுங்கி ரகளையில் ஈடுபட்டனர். ரகளை தொடர்ந்து நீடித்ததால் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டு பொதுக்குழு கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் மேடையில் இருந்து அவசர அவசரமாக விஷாலும் அவரது ஆதரவாளர்களும் வெளியேறினர். கூட்டம் பாதியிலேயே முடிந்ததால் மேற்பார்வையில் ஈடுபட்ட நீதிபதி ராமநாதனும் கலைவாணர் அறையில் இருந்து புறப்பட்டுச் சென்றார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் சேரன் தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தை விஷால் பாதியிலேயே நிறுத்திவிட்டு பகிர்ந்து ஓடியதாக விமர்சித்தார். 450 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது அந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுக்காம அவரா பொதுக்குழுவை முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நான் அவரை வந்து பெரிய அசகாய சூரன், பயங்கரமான புரட்சி தளபதி அப்படின்லாம் நினைச்சிருந்தேன். ஆனா பயந்து ஓடி போயிட்டாரு. பயந்தவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இனிமே எதை பத்தியும் பேசுறதுக்கு தகுதியும் இல்லை. தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையை தீர்த்துவிட்டு விஷால் அரசியலுக்கு செல்லட்டும் என்று தனது அழுக்குமொழி பாணியில் டி ராஜேந்தர் தெரிவித்தார். கேட்டது கணக்கு, அது பிடிக்கவில்லையா உனக்கு? அதற்காக செய்வாயா பிணக்கு? இத்தனை தயாரிப்பாளர்கள் மூத்தவர்கள் நீ கொடுத்த அழைப்பை பொதுக்குழுவுக்கு வந்திருக்கிறார்கள். நம்பிக்கை இல்லா தீர்மானம். உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் கூட்டத்தை காட்டு, உன்னுடைய வாக்கை பெற்று காட்டு, உன் சாதனை எடுத்து சொல்லு. உனக்கு இருக்கிறதா தில்லு? இருந்தால் முதலில் இங்கே நில்லு, அதற்கு பிறகு நீ ஆர்கே நகர், நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு செல்லு. விஷாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாரிப்பாளர்கள் அனைவரும் வெளியேறிய நிலையில் பிரகாஷ்ராஜ், எஸ் ஆர் பிரபு ஆகியோருடன் நடிகர் விஷால் ஆலோசனையில் ஈடுபட்டார். தன் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சியால் மைக்கை பிடுங்கி சிலர் தன்னை அடிக்க வந்ததாக நடிகர் விஷால் குற்றம் சாட்டினார். அதான் சொல்றேன், பதவி விலகணும்னா நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு முறைகேடு வந்து இந்த மாதிரி இந்த ஊழல் நடந்தது அந்த அந்த வகையில வந்து சொன்னா மற்ற ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் யோசிப்பாங்க. எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு அடிப்படை விஷயம் இல்லாம நல்லது மட்டும் செஞ்சுட்டு இருக்கிற இந்த நிர்வாகம், நாங்க ஏன் வந்து பதவி ஏறணும்? ஒருபுறம் ரகளையும் மறுபுறம் ஆலோசனையும் நடைபெற்றாலும் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் தயாரிப்பாளர்கள் பொதுக்குழு கூட்டம் முடிந்துள்ளது.